வணக்கம் எல்லாருக்கும். எங்களுடைய டிராவல் டு கோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ற எல்லா நல்ல தமிழ் இதயங்களுக்கும் நன்றி. புதிதாக வந்திருக்கிற வியூவர்ஸ் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்க வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறது ஒரு சமையல் குறிப்பு தான். இந்த சமையல் குறிப்பு வந்து வெரி ரேரான ஒரு சமையல் குறிப்பு. அதாவது மரவள்ளிக்கிழங்கு கசாவா, கசாவால வந்து எப்படி வடை செய்யறதுன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க கதைக்க போறோம். இதை செய்ய போறது என்னுடைய ஆன்டி. இவ மீட் பண்ணுங்க. ஹலோ, என்னுடைய வியூவர்ஸுக்கு ஹலோ சொல்லுங்க. ஹலோ. இவ இப்ப தன்னுடைய டாட்டர் இங்க இருக்கிறா. அப்ப டாட்டர் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போறேன். எப்ப போறீங்க நீங்க? இந்த மந்த் எண்ட்ல திரும்ப ரிட்டர்ன் ஆற. திரும்ப வருவீங்க தானே? அதனால அடிக்கடி வந்து வந்து போய்கொண்டு இருக்கிற இவ வந்து இந்த கசாவா வடை செய்யறதுல வெரி வெரி எக்ஸ்பர்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு அதாவது கசாவா வடை செய்கிறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு கசாவாவை பற்றி ஒரு கொஞ்சமாக விளக்கம் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த கசாவா வந்து முதல் முதல்ல தோன்றின அதாவது அதனுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து சவுத் அமெரிக்காண்டு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இந்த கசாவாவில் வந்து நிறைய விட்டமின் சி வந்து கூடுதலாக இந்த கசாவால் காணப்படுது. அதே நேரத்தில் இது வந்து இம்யூனிட்டிக்கு உதவி செய்யுது. இம்யூனிட்டி வந்து இப்போ எங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் டைம் எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கூடுதலாக செயல்பட வேணுமென்று டாக்டர்ஸ் எல்லாம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறார்கள். அதனால் இது இம்யூனிட்டியை வந்து இந்த கசாவா வந்து கூட்டி தருது எங்களுக்கு. அதே நேரத்தில் இதில் வந்து கொப்பர் மினரல்ஸ் வந்து ரிச்சாக இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேலும் இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னா ஏழைகளினுடைய கிழங்கு இந்த கசாவா, இந்த மரவள்ளி கிழங்குன்றது சொல்லி நாங்கள் சொல்லுகிறது. அதாவது பொட்டாட்டோ வந்து ரிச் பீப்புளுக்கு, ஏழைகளுக்கு வந்து இந்த கசாவா என்ற ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் பொட்டாட்டோவை விட இந்த கசாவால் நிறைய சத்துகள் இருக்குது. இப்போ பார்ப்போம் பாங்க நாங்கள் கசாவா வடைய செய்கிறது எப்படின்ட்டு. இந்த மரவள்ளி கிழங்கு வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு மரவள்ளி கிழங்க நல்லா தோல் நீக்கி கழுவிட்டு சீவி எடுத்துருக்குறோம், ஒரு கிழங்கு. அடுத்தது சின்ன வெங்காயம், அதை நல்லா சீவலாக வெட்டி வச்சுருக்குறோம். அடுத்தது உப்பு, அடுத்தது கொஞ்சம் நச்சீரகமும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும், அடுத்தது கருவேப்பமிலை, அடுத்தது க்ரீன் சில்லிஸ் அதாவது பிஞ்சு மிளகாய் மிளகாய் தேவை. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை இப்ப நாங்க மிக்ஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க இந்த துருவி வச்சிருக்கிற கசாவாவை முதல்ல எடுக்கிறோம். இந்த வெங்காயத்தையும் அதுக்குள்ள சேர்க்கிறோம். அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற சிறு சிறு துண்டா வெட்டி வச்சிருக்கிற இந்த பிஞ்சு மிளகாய் க்ரீன் சில்லிஸையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு கருவேப்பமிலையையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதோட கூட நச்சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறோம். இது வந்து எத்தனை பேர் சாப்பிடக்கூடிய எத்தனை வடை வருமம்மா? இதில் 15-20 வடை இதில் செய்யலாம். தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்த்துக்கொள்ளுகிறோம். இவ்வளவுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். தெரியுதா உங்களுக்கு? இது கசாவா அதாவது மரவள்ளி கிழங்கு சீவிட்டு அதோட கூட உறிஞ்சி உரசி எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்கிறோம். நல்லா ஸ்க்ரேப் பண்ணி நல்லா எடுத்துக்கொள்ள வேணும்.
அப்போதான் அதை நல்லா மெல்லிய துண்டாக வரும். இதுக்குள்ளே வந்து வெங்காயம், பிஞ்சு மிளகாய், கொஞ்சம் கியூமின், அதாவது நற்சீரகம், பெருஞ்சீரகம், அதோட கருவேப்பிலை, உப்பு, இவ்வளவும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் பிசைஞ்சு ஒண்டா சேர்க்குறோம் பாருங்க. இதை நாங்கள் இனி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பிறகு இதை வடை ஷேப்பில் ரவுண்டாக செஞ்சு பொறிச்சு எடுக்க வேண்டும். இது இந்த கசாவா மரவள்ளி கிழங்கு போட்டு இருக்கிற இந்த காரணத்தால் இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வார நேரத்தில் நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்டாக வரும். இது ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு டீ காஃபி ஏதாவது குடிக்கிற நேரத்தில் ஒரு கசாவா வடை ஒன்று வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மரக்கறி சாப்பாடுகள், நாங்கள் ஒரு பாட்டி வைக்கிற நேரம் மரக்கறி சாப்பாடு சமைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கசவா வடை உண்டு, ஒரு மரவள்ளிக்கிழங்கு வடை உண்டு நாங்கள் செஞ்சால் அது ஒரு சேஞ்சாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இது இப்போ இந்த பிசைகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வருது. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எண்ணெய்க்குள்ளே போடுற நேரத்தில் எப்படியாவது விலகிருமோ, இது அப்படி பிரிஞ்சிருமோ தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி யோசிக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை, அது சின்ன துகளாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரேப்பரில் வச்சு நீங்கள் வந்து அதை நல்லா தேய்ச்சி எடுக்க வேணும். கொஞ்சம் ஒரு பாதி கிழங்கு, ஒரு முழு கிழங்கு எடுத்து வடிவாக தோலெல்லாம் நீக்கி அதை நல்ல வடிவாக நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பாதி கிழங்கை வந்து பெரிய அந்த கண்ணறைன்னு சொல்லுவாங்க பெரிய துகள்களாக வர்ற மாதிரியும், மிச்சம் பாதியை வந்து சின்ன துகள்களாக வர மாதிரியும் நீங்கள் ஸ்க்ரேப்பரில் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கண்டா இப்படி வடை மாதிரி தட்டுறதுக்கு சுவமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிக்கு இல்லைன்னு சொன்னால் மிக்சியில் ஒரு அடியை அடிச்சிட்டிங்கண்டா, ஆனால் மிக்சியில் அடித்தாலும் கொஞ்சம் களி மாதிரியும் வந்துடும். அதனால் இந்த ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளவராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் வந்து அப்படி தான் எடுத்துருக்குறோம், ரெண்டு துகள்களாக வந்து அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சின்ன சின்ன வடைகளாக தட்டி தட்டி எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய வடையாக வேணும்னா அந்த ஷேப்பை மாற்றி கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு சட்டியில் ஒரு சின்ன சட்டி ஒன்றில் கூடவாக எண்ணெய் வச்சு இதை வடை மாதிரி தட்டி வச்சுருக்கிறத வந்து அதுக்குள்ளே போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே எப்படி பிரியுதோண்டு, இப்போ பார்த்தீங்களா எங்களுக்கு அது பிரிஞ்செல்லாம் வரல, நேராக தான் வருது. ஆனால் அது அதுக்குள்ளே வந்து மேலால் அந்த கருவேப்பமில, நீங்கள் போட்டிருக்கிற கருவேப்பமில வந்து கொஞ்சம் அது மேலால் அப்படியே மிதந்து கொண்டு வரும். அதை கொஞ்சம் ஒரு கரண்டியை வச்சு அப்படியே ஃபுல்லாக அதை எடுத்து விட்டுட்டிங்கண்டா ஓகே, மற்றபடி அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வடிவாக உங்களுக்கு பொறிஞ்சு க்ளீனாக வரும். ரெண்டு பக்கமும் முழுசாக ஃபுல்லாக வந்து அந்த வடை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வடிவாக நீங்கள் பொறிக்க வேணும். அதை இப்போ நாங்கள் இந்த கசாவா வடையை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் ஒரு வடை ஒன்று எடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுகிறோம். சாரி நான் உங்களை விட்டுட்டு சாப்பிட்றேன், அம்மா எடுங்க. எப்போ நான் சொல்கிறது உங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுண்டு, பட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு சொல்லி. இது பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு பாருங்க. ஆ சூடாக இருக்கு நல்லா. தமிழ் நல்ல டேஸ்டாக இருக்கு. இதை இதோட மாசித்தூளும் சேர்த்து செய்யலாம். ஆ அப்படி விருப்பம் இருந்த மாசித்தூளும் போட்டு இதுல செய்ய நல்ல டேஸ்ட், இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும். சரியான கசாவாவை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்றது மட்டும்தான் பெரிய ஒரு வேலை, மற்றபடி எல்லாம் சிம்பிள். அந்த கசாவா வந்து நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணுற நேரத்தில் சின்ன இதுலேயும் பெரிய இதுலேயும் ரெண்டு இதுலேயும் ஸ்க்ரேப் பண்ணுங்கள். அப்படி ஏழாதுன்னு சொன்னால் மிக்சியில் ஒரு தடவை அடித்து போட்டுடுங்க, ஏன்னா அது எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்டாக வரணுமே. நான் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சின்ன துகள்களாக அது இருக்க வேணும். நான் உங்களோட கழிச்சு கழிச்சு நல்லா சாப்பிட்டு கொண்டு
நல்ல டேஸ்டா இருக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப உங்களை இன்னொரு அத்தியாயத்துல சந்திக்கிறேன். Until then, goodbye. Travel to go.